நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் 16 பெற்று பெருவாழ்வு என்கின்ற தலைப்பின் கீழே பிள்ளையாருக்கான 16 பெயர்களில் ஒன்றான தூமகேது என்கின்ற பெயருக்கான விளக்கத்தை, அந்த பெயருக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய காரண காரியங்களை, எதனாலே பிள்ளையாருக்கு தூமகேது என்கின்ற பெயரும் வந்தது போன்ற பல ரசமான சங்கதிகளை பெரியவர் வாயிலாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தூமகேது என்று சொல்லும் பொழுது ஒரு வால் நட்சத்திரத்துக்கும் அந்த பெயர் உண்டு. உடனே நமக்கு வந்து அந்த வால் நட்சத்திரத்தினுடைய பெயர் ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப பேர் இன்றைக்கும் தூமகேது என்று சொன்னால் அதை வந்து ஒரு கெட்ட பெயராக, ஒரு அசுர பெயராகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வால் நட்சத்திரம் வந்ததுன்னா கெடுதல் நடக்கும். ஆனால் உண்மையில் தூமகேது அப்படிங்கிற அந்த பேர் இருக்க, அது வந்து ரொம்ப ஒரு நல்ல பொருள் கொண்ட ஒன்று. அதாவது தூமம் அப்படின்னு சொன்னால் புகைக்கு, தமிழில் புகை, அதுக்கு சமஸ்கிருதத்தில் தூமம்னு பேர். கேது அப்படின்னு சொன்னாக்க கொடி போல் படருவது அப்படின்னு பொருள். அதாவது ஒரு புகை இருக்குது, அந்த புகை கொடி போல படருவதற்கு பெயர் தூமகேது. பிள்ளையாருக்கான பூஜையில் சாம்பிராணி போடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ சாம்பிராணி போடும்பொழுது புகை கிளம்பும், அந்த புகை கொடி போலத்தானே அந்த சூழ்நிலைகளில் பரவுகிறது. அவருக்கு அந்த சாம்பிராணி புகை ரொம்ப இஷ்டம். அவருக்கு எப்படி வாழைப்பழம் ரொம்ப இஷ்டமோ, எப்படி கொழுக்கட்டை ரொம்ப இஷ்டமோ, எப்படி பூரணம் ரொம்ப இஷ்டமோ, எப்படி கருப்பஞ்சாறு ரொம்ப இஷ்டமோ, அதுபோல் பூஜையில் அவருக்கு சாம்பிராணி புகை இருக்க அது அந்த வாசனை ரொம்ப இஷ்டம். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருகிறது. அடுத்தது, சாம்பிராணி புகை பொதுவாகவே வீட்டுக்குள்ளே விஷக்கிருமிகள் இருந்தால் அந்த கிருமிகளை கொன்றுவிடும். வீடு முழுக்க சாம்பிராணி புகை போடும் பொழுது கிருமிகள் அழிந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகுகிறது. வீட்டுக்குள்ளே தேவதைகள் நடமாட தொடங்குகிறார்கள், நல்லது நடக்கிறது. அதனால தான் சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறது. சாம்பிராணிங்கிறது ஒரு மரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பிசின், அது ஒரு மூலிகை மரம். அதனால் அதுக்கு வந்து மருத்துவ குணம். இன்றைக்கி வந்து இந்த புகை போடுகிற சாம்பிராணி வந்து இன்றைக்கு ரொம்ப வெவ்வேறு வடிவங்கள்லாம் வந்தாச்சு. அது வாசனையாக இருக்கே தவிர மூலிகை குணம் இருக்கா அப்படின்னா இல்லை. குங்கிலியம்னு அதுக்கு பேர். இந்த குங்கிலியம் அப்படிங்கிற இந்த சாம்பிராணி போடுவதை தன் வாழ்நாள் கடமையாக செய்து சிவனுக்கு போட்டு அதுக்கு அதனாலேயே சொத்தையெல்லாம் இழந்த ஒருத்தர் இருக்கார். சாம்பிராணி வாங்கியே சொத்தை இழந்து, என்ன ஆனாலும் சரி நான் சாகும் வரையில் இந்த கைங்கரியத்தை விடமாட்டேன்னு சொல்லி அந்த கைங்கரியம் செய்து, அதன் காரணமாக நாயன்மார் பட்டியலிலே இடம்பெற்ற ஒருவர், அவருக்கு பெயர் குங்கிலிய கலைய நாயனார் அப்படின்னு பேர். ஆக குங்கிலியம் என்கிற அந்த சாம்பிராணி தான் இந்த தூமகேது அப்படிங்கிற இந்த பெயர் வருவதற்கு காரணம். சரி, இங்கே சாம்பிராணி ரொம்ப பிடிக்குங்கிற காரணத்திற்காக, அந்த புகை பிடிக்குங்கிற காரணத்திற்காக மட்டுமே இவருக்கு இந்த பெயர் வந்து விட்டதா அப்படின் பொழுது பெரியவர் வந்து இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல புதிய செய்திகளை சொல்லுகிறார். அவரே சொல்கிறார், நான் விநாயக புராணத்தை பார்த்தேன். விநாயகரை பற்றி இரண்டு புராணங்கள் இருக்கின்றன. ஒன்று பிருகுமுனிவர் சொன்னது, அதனால் அதற்கு பார்கவ புராணம் என்று பெயர். ரகு சம்பந்தமானது ராகவ என்பது போல பிருகு சம்பந்தமானது பார்கவ. முத்கலர் என்று ஒரு ரிஷி உபதேசித்ததால் முத்கல புராணம் எனப்படும் இன்னொரு புராணமும் இருக்கிறது. அதுலேயும் விநாயகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. பிருகு பார்கவ என்கிற ரீதியில் முத்கலர் சம்பந்தமானது மௌத்கல்ய, ஆனாலும் அப்படி சொல்லாமல் முத்கல புராணம் என்றே சொல்லுகிறார்கள். ஆக பார்கவ புராணம், முத்கல புராணம். நான் இப்போது தூமகேது விவகாரமாக குறிப்பிட்டது பார்கவ புராணத்தில். பார்கவ புராணத்தில் தான் இந்த தூமகேது அப்படின்னு சொல்லப்படுகிற பெயர் காரணத்திற்கு உண்டான ஒரு சம்பவம் இருந்து, எனக்கும் ஏண்டா இந்த பேர் பிள்ளையாருக்கு 16 பேரில் ஒரு பேராக வந்தது அப்படிங்கிறதுக்கான காரணமும் எனக்கு புரிந்தது அப்படின்ட்டு ரொம்ப தன்னடக்கமாக அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கதை என்னவென்றால், ரொம்ப நாளைக்கு முந்தி நான் பார்த்தது, நினைவு இருக்கிற வகையில் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவரே சுருக்கமாக தான் சொல்லியிருக்கார். சொல்லும் பொழுது ஒரு சிரிப்பு அவர்கிட்ட. இதெல்லாம் எப்போ? 1960களில், போன நூற்றாண்டின் மையத்தில்,
நாம் 60-70 வருஷம் கழித்து இப்போ அதை ரீகால் பண்ணுறோம். என் மூலமாக, என் வாய் மூலமாக அவர் தான் பேசுகிறார் இந்த விஷயங்கள் எல்லாம். அவரே அதற்கு முன்பு போன நூற்றாண்டின் தொடக்கத்தில் அவர் படித்திருக்கிறார் இந்த விஷயங்களை எல்லாம். அப்போ ஒரு நூற்றாண்டு கடந்த ஒரு சங்கதியை தான் நாம் வந்து இன்றைக்கி தெரிந்து கொள்ளுகிறோம். இப்போ அந்த தூமக்கு எது பேர் வந்ததுக்கான காரணத்தை சொல்கிறார். தூமாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன். இவன் எப்படின்னு சொன்னால், மகாபலி, விருத்ராசுரன் மாதிரி ஒரு அசுரன். இவர்கள் ஒரு பக்கம் ரொம்ப பக்தர்கள், நல்லவர்கள். இன்னொரு பக்கம் அசுரன் அப்படிங்கிறதுனால அந்த அசுர புத்தியும் இவர்களுக்கு அப்பப்போ வந்துடும். அதனால் அவர்கள் சில கேடுகளையும் செய்வார்கள். அந்த வகையில் இந்த தூமாசுரனும் பல வரசித்திகளை எல்லாம் வாங்கி வச்சுருக்கான். இப்போது இவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ராஜா ஒருத்தர்மான். அந்த ராஜாவுக்கு ஒரு மனைவி, அந்த மனைவி கர்ப்பஸ்திரி, கர்ப்பம் தரிச்சிருக்கா. அவள் வயிற்றில் பிறக்கின்ற குழந்தை விஷ்ணு அம்சம். அந்த விஷ்ணு அம்சம் உள்ள குழந்தையாலே இந்த தூமாசுரனுக்கு மரணம் அப்படின்னு இருக்கு. இவன் வந்து சாகாவரம் கேட்டிருக்கான், அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு இப்படி ஒரு வரசித்தி. ஆக இந்த தூமாசுரனுக்கு இந்த ராஜாவோட பத்தினியான ராணியின் வயிற்றிலே பிறக்கக்கூடிய விஷ்ணு அம்சமான பிள்ளையால் மரணம். அதனால் இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ எப்படி கம்சன் வந்து தன்னுடைய சகோதரி வயிற்றில் பிறக்கிற பிள்ளையால் தனக்கு மரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து எப்படி அவள் வயிற்றில் பிறந்த அத்தனை குழந்தைகளையும் கொன்றானோ, அதிலிருந்து தப்பி கிருஷ்ணர் எப்படி அதற்கு பிறகு கம்சனை வதம் செய்தார்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே போல் இங்கே தூமாசுரனுக்கும் ஒரு இம்சை. இவன் என்ன பண்ணுறான், அந்த ராஜாவோட பத்தினியை, கர்ப்பவதியாக இருக்கிற அவளை கொல்லும்படி தன்னுடைய சேனாதிபதியை அனுப்புகிறான். நீ என்ன பண்ணுற தெரியுமா, அந்த நாட்டுக்கு போ, அரண்மனைக்குள்ள நுழை, அந்த ராணியை, அவள் கர்ப்ப உயிரோடு இருக்கிறாள், அவள் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, அவள் பிள்ளை பெறக்கூடாது, ஆகையினால அவளை வெட்டி கொன்று விட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அனுப்புகிறான். அந்த சேனாதிபதி வரான். வந்தவன் அரண்மனைக்குள்ளேயும் நுழைந்து கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறான். அந்த உறக்கத்தில் கர்ப்பவதியை ரொம்ப ஆழ்ந்து தூங்கி கொண்டிருக்கிறாள், வயிற்றில் 6 மாத வயது. ஒரு கர்ப்பிணியை போய் கொல்லுவதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனாதிபதிக்குள்ளே ஒரு மன மாற்றம். அடுத்து அவளுடைய முகம், அதில் தெரிகிற சாந்தம், இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பாவத்தை நான் எதுக்கு செய்யணும், அதே சமயம் ராஜா கேட்டால் காரணம் சொல்லணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே அப்படியே கட்டிலோடு அந்த ராணியை தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே போய், ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு அந்தகார காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த கட்டிலோடு அவர்களை விட்டு விட்டு வந்து விடுகிறார். இங்கே வந்து அவன் போய் சொல்லிவிடுறான், இந்த மாதிரி தும்மா அந்த அவளை வெட்டி கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிடுறான். ஆனால் காட்டில் வந்து கண் விழித்த ராணி, அவள் வந்து பிள்ளையார் மேலே ரொம்ப பக்தி உடையவள். அதனால் அவள் என்ன பண்ணுறா, இப்படி வந்துட்டோமே, இந்த காட்டில் யார் கொண்டு வந்து விட்டான்னு தெரியலையே, நான் வேறு கர்ப்பவதியாக இருக்கேனே, நான் எப்படி இந்த காட்டில் காலந்தள்ள போகிறேன், இந்த குழந்தையை எப்படி பெறப்போகிறேன், பிள்ளையாரப்பா நீ தான் எனக்கு உற்ற துணையாக இருந்து இங்கே எனக்கு வழிகாட்டணும்னு சொல்லி அவள் வந்து இந்த காட்டுக்குள்ளே பிள்ளையாரை வழிபட்டு பூஜிக்கிறாள். அதனுடைய விளைவாக அங்கே அவளுக்கு விஷ்ணு அம்சமாக பிள்ளை பிறக்கிறது. பிள்ளையார் வழிபாட்டில் விஷ்ணு அம்சம், அதனால தான் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதில் பிள்ளையாருக்கு சொல்கிற அந்த சுக்லாம்பரதனம் போட்டுக்கிறது இருக்கு இல்லையா, அதில் இங்கே பிள்ளையாரை தொட்டு சுக்லாம்பரதனம் வரதே, அதை இந்த இடத்துல பெரியவர் அவர்கள் தொட்டு காட்டுகிறார். அதாவது பிள்ளையாருக்கும் விஷ்ணுவுக்கும் சம்பந்தம் எப்படி ஏற்படுகிறது, இந்த பார்கவ புராணத்தில் எப்படி காண, தனக்கு எப்படி காண கிடைக்கிறது அப்படிங்கிறது அவர் தொட்டு சொல்லுகிறார். இப்போது இங்கே குழந்தை பிறந்தாச்சு, விஷ்ணு அம்சமாக குழந்தை வந்து பிறக்க போகிறது. இந்த பிறக்க போகிறத இந்த தூமகேசரன், தூம இருக்கான் இல்லையா, தூமாசுரன், இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, தன்னோட சேனாதிபதி ஏமாத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ உடனே என்ன பண்ணுறான், இனிமேல் யாரையும் நம்புறதுக்கு இல்லை, நாம்ளே நேரில் போய் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து இவன் கிளம்புகிறான். இதற்கு பிறகு என்ன நடந்தது, இதனுடைய விளைவுகள், அந்த விளைவுகளில் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சங்கதிகள் நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.